துபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இன்டர்நேஷனல் லெவலில் வந்து துபாய் அப்படின்னா டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் போன இயர் வந்து அதாவது 2020 ஸ்டார்ட்டில் வந்து ட்ரிப் அட்வைசர் வந்து துபாய் இஸ் அ மோஸ்ட் விசிட்டிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டூரிஸ்டாக வந்து நம்ம வரதுக்கு வந்து துபாய் வந்து ஒரு உண்மையிலே சூப்பரான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாய்க்கு உள்ளே வர அப்படின்றதுக்கான வந்து இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மேலே நான் ஒரு கார் போட்டிருக்கேன். ஸோ அந்த காரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசாலேயோ இல்லை விசிட்டிஸாலேயோ வரதுக்கு இப்போ கரண்ட்டாக என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வரதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் தான் வந்து துபாய் வரதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். மற்றபடி வீசா கூட வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் வராது. டிக்கெட் தான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் துபாய்க்கு வரதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கான கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரி பிப்ரவரி மார்ச். ஸோ இந்த மூணு மாதத்தில் வந்து டிக்கெட்டோட விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் முடிச்சுன்னா டிக்கெட்டோட விலை ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை புக் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலே வந்து உங்களுக்கு நல்ல காஸ்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த 3 மந்த்ஸில் பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடியே ப்ரியராக டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து காசை வந்து ரொம்பவே நல்லா சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் விசிட் விசாவோ இல்லை டூரிஸ்ட் விசாவோ நீங்கள் எடுத்து வந்தாலுமே வந்து அது நார்மல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆக போகுது. ஸோ டிக்கெட்டோட விலை எப்பவுமே நம்ம முன்கூட்டியே எடுத்துகிட்டா வந்து நீங்கள் ப்ரைஸ் நல்லாவே சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் இங்கே ஹோட்டலோட ரேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே துபாயோட காஸ்க்கு வந்து 100 திராம்ஸ்க்கு அதாவது நம்ம ஊர் காஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 to 1000 வந்து பர் டேக்கு நல்ல சூப்பரான 4-star ஹோட்டல் 3-star ஹோட்டல் உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் ஏதாச்சும் வேணும் இல்லை வேறு ஏதாச்சும் ரூம்ஸ் வேணும்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி இங்கே நான் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்க வந்து ரூமும் பார்த்துட்டு இல்லை ஹோட்டலும் பார்த்துட்டு அங்கே கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிட்டீங்க. ஸோ அடுத்த எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு விசிட் பண்ணுற பிளேஸ் தான். இப்போ நான் சொல்ல போகிற பிளேசஸ் எல்லாமே வந்து துபாயில் ஃப்ரீயாக நீங்கள் போய் பார்க்கக்கூடிய பிளேசஸ் தான். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட்டோ வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். உங்களோட ட்ராவலுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணால் போதும். சப்போஸ் உங்கள்கிட்ட காரும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டாக்ஸி இல்லை வேறு ஏதாவது கார்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலன்னா நீங்கள் இங்கே துபாயில் கவர்மெண்ட் கொடுத்துருக்க அதாவது கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக மெட்ரோலேயே நீங்கள் போகலாம். அதுவும் வந்து உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு வந்து 10 திராம்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபா. ஸோ இங்கே துபாயில் வந்து புர்ஜ் கலிஃபாவை போய் விசிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பைசா கிடையவே கிடையாது. அது மேலே ஏறி போய் பார்க்கணும் அப்படின்னா மட்டும் தான் நம்மளுக்கு அதுக்கு காஸ்ட் ஆகும். நம்ம கீழே இருந்து வெளியே போய் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பைசாவும் தேவைப்படாது. ஸோ அது கீழேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபவுண்டைன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 30 மினிட்ஸ் நடத்துவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கும் வந்து நம்மளுக்கு 1 திராம் கூட செலவே ஆகாது. அதையும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துடலாம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த புர்ஜ் கலிஃபாக்கும் ஃபவுண்டைன் ஷோக்கும் நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் மால். வேர்ல்ட்லேயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் மால். அதுக்குள்ளே போய் நீங்கள் துபாய் அக்வேரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது நீங்கள் வெளியேருந்தே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் இருக்கும் உள்ள. ஸோ அதையும் நீங்கள் வெளியேருந்தே ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பைசாவுமே செலவே ஆகாது. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்படி துபாய் மாலுக்கு பேக் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியஸ்ட் ஸ்ட்ரீட் இன் துபாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கார்டனில் வந்து மூவி ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து சூக்கல் பகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கு. அது முழுக்க முழுக்க அரபிக் ஸ்டைலில் இருக்கிற மால். பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அங்கிருந்து நம்ம புர்ஜ் கலிஃபா பார்க்கும்போது புர்ஜ் கலிஃபாவோட ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு வந்து பயங்கரமா தெரியும். அங்கேயே வந்து நம்ம வாட்டர் ஃபவுண்டைனோட ஷோவையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக பார்க்கறது. இங்கே வந்து லேமர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்கு. அதையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். அது பயங்கரமா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு
ஒரு ஃபாரின் கல்ச்சர்ல ஒரு பயங்கரமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும், அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா பார்க்க ஒரு விஷயம். நம்ம பைசா கொடுத்து, பைசாலாம் ரொம்ப பைசா எல்லாம் கிடையாது, இந்த ஊர் காசுக்கு வந்து ஒரு 15 dirhams, 25 dirhams, 35 dirhams அப்படின்னு கொடுத்து பாக்குற நிறைய விஷயம் இங்க வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து டெசர்ட் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து நம்மளை வந்து காரை வச்சு அந்த டெசர்ட் நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 25 dirhams தான் அதுக்கு நம்ம பே பண்ணோம். அவங்களையும் நம்மளை காரை வச்சு அவங்க கூட்டிட்டு போவாங்க. அங்க வந்து நம்மளுக்கு டெசர்ட்ல போயிட்டு கார்ல வந்து நம்ம ரோம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேமல் ரைடிங் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த டெசர்ட் பைக் வச்சு நம்ம ஓட்டலாம். இதெல்லாம் வந்து அங்க நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து பெல்லி டான்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து நைட்டு டின்னரும் அன்லிமிட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க துபாய்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ட்ரிப்பை மறக்காம போங்க. இது மட்டும் இல்லாம வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்க மேல கார்டிலையும் பார்க்கலாம், இந்த க்ரூஸ் ஷோ, அதுவும் வந்து இங்க 35 dirhams தான் பல ரேட்டுக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் உங்களுக்கு நிறைய இடம் போகணும், நிறைய ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து காப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போய் பாத்தீங்கன்னா துபாயில எங்கெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் வந்து ரொம்ப சீப்பா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இல்ல எங்கெல்லாம் வந்து நமக்கு சீப்பா ஹோட்டல்ஸ் இருக்கு, இது எல்லாமே அந்த அப்ளிகேஷன்ல வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி அதுல பார்த்துட்டு அது மூலமா கூட நீங்க வந்து நிறைய பிளேசஸ்க்கு போகலாம். இது மட்டும் இல்லாம இங்க இப்போ சீசன் டைம்ல வந்து ரொம்ப பயங்கரமா பேசப்படுற ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ். அந்த குளோபல் வில்லேஜ் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா வந்து எல்லா கண்ட்ரீஸோட செட்டும் அவங்க போட்டிருப்பாங்க. இப்ப இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு கண்ட்ரி என்னெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது எல்லாமே அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா வந்து நம்ம ஒரு வேர்ல்டு டூரே போயிட்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். நான் அங்கே போகும்போது கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன். நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம அந்த இடத்துக்கு போங்க. ஸோ ஒரு உண்மையிலே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா இங்கே ஏதாச்சும் ஹோட்டல் பார்த்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் இருந்தா நீங்க கண்டிப்பா என்ன டைரக்டா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பின் பண்ணலாம். நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே நான் பண்றேன். இதனால எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ நீங்க வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரே ஒரு பெனிஃபிட்டு. ஸோ கண்டிப்பா நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஹெல்ப் இருந்தாலும் கண்டிப்பா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் த பாய் கௌதம் சைனிங் ஆஃப்.